கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு என்னிடத்தில் அன்பு கூறு. என் அன்பு தேவச்சனமே, இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம் யாரிடத்துல அன்பு கூற வேண்டும், வேதாகமம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பது குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். யாத்ராகமம் புஸ்தகம் 20:6 வாசிப்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்வதற்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஹலிலூயா. இங்க தேவன் நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். என்னன்னு சொன்னா, என்னிடத்துல அன்பு கூர்ந்து. இப்ப நாம் யாரிடத்துல அன்பு கூற வேண்டுமாம்? ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்துல தேவனுடைய வார்த்தையில நாம் என்ன பண்ணுமாம்? அன்பு கூற வேண்டும். தேவன் எப்படியா இருக்காருன்னு சொன்னா, வார்த்தையா இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சாம்? தேவனா இருந்ததாம். ஆகவே என் அன்பு தேவஜனமே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம தேவனுடைய வார்த்தையின் மீது அளவு கடந்த ஒரு அன்பை நாம் என்ன பண்ணோம்? அநேக நேரங்களில் வைக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றது, என்னிடத்துல அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகளுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் என்ன பண்றேன்? இரக்கம் செய்கிறவரா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு என்ன செய்கிறாராம்? 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்போ நம் தேவனிடத்துல என்ன பண்ணோம்? அன்பு கூற வேண்டும். இன்றைக்கு நம்மில அநேக நாம் என்ன செய்யறோம் சொன்னா, கணவன் மனைவி இடத்துல அன்பு காட்டுறோம், மனைவி கணவர் இடத்துல அன்பு காட்டுறோம், பிள்ளைகள் தாய் தகப்பன் மேல, தாய் தகப்பன் பிள்ளைகள் மேல, இப்படியா நாம் ஒவ்வொருத்தர் மேல என்ன பண்றோம்? அன்பு காட்டுகிறோம். ஆனால் கடைசியில என்ன பண்றோம்? ஏமாந்து போயிட்டு எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, நான் ஒன்றெல்லாம் இப்படியா இருக்கிறேங்கன்னு சொல்லிட்டு, நிர்கதியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்றோம்? அநேக நேரங்களில் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு காணப்படுகிறோம். இதே தேவனிடத்துல நாம் அன்பு கூறுவோம் என்று சொன்னால், அவர் சொல்றாரு, 1000 தலைமுறை மட்டும், 1 தலைமுறை இல்ல, 2 தலைமுறை இல்ல, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், இப்படியாய் 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராம்? இரக்கம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட குறைவுகள் வந்தாலும், நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்தாலும், தேவன் அதை மன்னித்து நமக்கு இரக்கம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் நாம் தேவனிடத்துல என்ன பண்ணோம்? அன்பு கூற வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாய் நேசிக்க வேண்டும். இன்றைக்கு மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கூட நாம் என்ன பண்றோம்? அதிகமாய் நேசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைகளை நாம் என்ன பண்றதுல நேசிப்பதில்லை. என் அன்பு தேவஜனமே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட தேவனிடத்தில் அன்பு கூறுகளா இருங்கள். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் யார் இப்படிப்பட்ட அன்பு கூர்ந்தார்கள், அன்பு கூர்ந்தது நிமித்தமாய் கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன காரியங்களை செய்தார் என்பதை குறித்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 1:21-22 வாசிக்கும் பொழுது, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஹல்லேலூயா. இங்க யோபுடைய வாழ்க்கையில ஒரே நாள எல்லா காரியத்தையும் இழக்கிறாரு. அவருடைய சரீரத்துல எரிப்பந்த கொப்பளங்கள் வருது, இப்படி ஓட்டை எடுத்து என்ன பண்றாரு, சுரண்டி கொண்டு தரையில உட்காந்து மண்ணை வாரி போட்டு இப்படியா என்ன பண்றாரு இருக்கிறவரு சொல்றாரு, இவை எல்லாவற்றின் நிமித்தமும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. என்ன சொல்றாருன்னு சொன்னா, நிர்வாணியா என் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தேன், நிர்வாணியா அவ்விடத்துக்கு திரும்ப போறேன், ஆகவே நான் என்ன பண்ண போறேன், தேவனை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், தூஷிக்க மாட்டேன் என்று சொல்லி தேவனை தன் வாயினால் என்ன பண்ணலையாம்? யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை தூஷிக்கவும் இல்லை. எப்பேற்பட்ட அன்பு பார்த்தீங்களா? யோபு எப்படிப்பட்டவர்னு சொன்னா, 1 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, ஊத் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் தான் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறான் ஆகிய ஒரு மனுஷன் என்று வேதாகமத்தில் அழகாய் குறிப்பிடப்பட்டிருக்கு. யோபு இப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவராய் வாழ்ந்தாலும், யோபுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நஷ்டமான காரியங்கள் வந்தாலும், யோபு தேவனை ஒரு பொழுதும் தூஷிக்கவில்லை, தேவனுடைய சமூகத்தில் அவன் பாவம் செய்யவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நாம் அநேக பாவங்களை செய்து கொண்டிருப்போம், தேவனை தேடாமல் இருப்போம், வேதத்தை வாசிக்காமல் இருப்போம், ஆலயத்துக்கு போகாமல் இருப்போம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து கொண்டிருப்போம். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்னா, உடனே தேவன் என்ன பண்றோம், ஒரு சின்ன நன்மை நம்ம வாழ்க்கையில் நடக்கலைன்னு சொன்னா உடனே தேவனை தூஷிக்கக்கூடியவங்களாய் இருப்போம். ஆகவே அன்பு தேவச்சனமே, இந்த
நாள்ல கூட யோபு தேவன் மேல எந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தால் அவர் எந்த அளவுக்கு விசுவாசமாய் ஆண்டவருடைய சமூகத்துல சொல்றாரு பாருங்க. நிர்வாணியா என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்ப போறேன். ஆகவே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை இன்னும் அதிக அதிகமாய் மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாய் மாறினார். ஹலிலூயா. ஆகவேதான் யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் இரக்கத்தை காண்பித்தார். ஹலிலூயா. அன்பு தேவஜனமே, இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் இரக்கத்தை காண்பிக்க வேண்டுமா? ஒரு தலைமுறை இல்லை, ஆயிரம் தலைமுறை மட்டும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இரக்கத்தை ஊற்ற வேண்டுமா? நீங்கள் தேவன் மீது அளவு கடந்த அன்பை காண்பிக்க வேண்டும். ஹலிலூயா. யோபு ஒரு பாவமும் செய்யாதவர் தான், ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் யோபு தேவனை விடாது உறுதியாய் பற்றி கொண்டார். அந்த அன்பு நமக்குள்ளே இருக்குதா? ஹலிலூயா. நம்ம எல்லாரும் கேட்குறோம் ஜெபம் பண்ணும்பொழுது, ஆண்டவரே யோபு போல என்ன பண்ணுங்க, என்னை ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பான்னு கேட்கிறோம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில இத்தனை விதமான தீமைகள் நடந்தாலும் யோபு தேவனை முறுமுறுக்கவில்லை, யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை குறை சொல்லவில்லை, தேவனிடத்துல இன்னும் அதிகமான விசுவாசத்தை காண்பிக்கக்கூடியவராய்த்தான் மாறினார். ஹலிலூயா. ஆகவே இந்த நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கையில அநேக நஷ்டங்கள் வருதா, பிரச்சனைகள் வருதா, பாடுகள் வருதா, அந்த நேரங்களில் தேவனை முறுமுறுக்கக்கூடியவர்களா இருக்காதீங்க, தேவனை கசந்து கொள்றவங்களா இருக்காதீங்க. இன்னும் அதிகமாய் தேவனோடு நெருங்க பற்றி கொள்ளுங்கள். ஹலிலூயா. தேவனோடு நெருங்க கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹலிலூயா. ஆகவேதான் சொல்றாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை குளிருக்கோ, ஆயிரம் தலைமுறை மட்டும் நான் என்ன பண்ணுவேன், இரக்கம் செய்வேன் என்று சொல்றாரு. ஹலிலூயா. ஆகவே நீங்கள் அன்பு கூர்ந்தால் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவராய் இருப்பார். யோபு தேவன் மீது அளவு கடந்த அன்பு கூர்ந்தது நிமித்தமாய்தான் யோபு இழந்த எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்கிறார். ஹலிலூயா. ஆகவே இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரணுமா? நீங்கள் தேவனிடத்தில் அளவு கடந்த அன்பை வையுங்கள். ஹலிலூயா. என் வாழ்க்கையில பிரச்சனை வருது, போராட்டம் வருதுன்னு பேசி கொண்டிருக்காதீங்க. அதன் மத்தியில கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட என்ன பண்ணுங்க, செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹலிலூயா. அது மாத்திரமல்ல, மார்க்குவின் புஸ்தகம் 14:3-4 நாம் வாசிக்கும் பொழுது, அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். ஹலிலூயா. இங்க பாருங்க, ஒரு ஸ்திரீ யாருன்னு சொன்னா, அவங்க மரியாள், அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அது நிமித்தமாய் தேவனிடத்தில் அவர்கள் அன்பு கூர்ந்து என்ன பண்றாங்கன்னா, விலையேற பெற்ற நலதம் என்னும் அந்த தைலத்தை கொண்டு வந்து தேவனுடைய சிரசின் மேல ஊற்றி தன் அவருடைய பாதத்துல தன்னுடைய கண்ணீரினால என்ன பண்றாங்க, தன்னுடைய தலைமையை எடுத்து துடைத்து தேவனிடத்துல அன்பை காண்பிக்கிறாங்க. ஹலிலூயா. இப்ப பாருங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, இப்ப யார் ஒருத்தர் தேவனிடத்துல அன்பு கூறுறீங்களோ அவர்களை தேவன் விசேஷித்த வண்ணமாய் பார்க்கிறார். ஹலிலூயா. இந்த மகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்பொழுது கூட இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, இதை 300 பணத்துக்கு விற்றா இது என்ன பண்ணும், அநேக தரித்திரம் என்ன பண்ணலாம், சாப்பிடலாமே அப்படிலாம் சொல்றாங்க. இப்ப பாருங்க, அந்த 300 பணத்துக்கு விற்கும் போது, அந்த 300 பணம்னு சொன்னா 5000 பேருக்கு மேல என்ன பண்ணலாம், அதை சாப்பாடு கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்ற நலதம் என்னும் அந்த தைலம். ஹலிலூயா. ஆனால் அந்த மகள் அதை தேவனுக்காக என்ன பண்றாங்க, தேவன் மேல அளவு கடந்த அன்பு சேர்த்தது நிமித்தமாய் அந்த நலத தைலத்தை என்ன பண்றாங்க, தேவனுக்கு செலுத்துறாங்க. ஹலிலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரர் எப்பொழுது உங்க கூட இருப்பாங்கப்பா, ஆனா நானும் என்ன பண்ண மாட்டேன், அங்க கூட இருக்க மாட்டேன். இந்த மகள் என்னிடத்தில் என்ன பண்ண, நன்மை செய்திருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மகளை குறித்து சாட்சி சொல்றாரு. அதுலயே 9 வாசிக்கும் பொழுது, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஹலிலூயா. இப்பொழுது நான் இந்த பிரசங்கத்தை பிரசங்கிக்கும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த மகளை இப்பொழுது நீங்க நினைவு கூறீங்க. காரணம், தேவன் சொன்ன வார்த்தை, இந்த மகள் தேவனிடத்தில் அளவு கடந்த அன்பை
வைத்திருந்தாங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, இந்த மகள் தேவன் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாய் அதை தனக்கென்று வைத்து கொள்ளாமல் அதை தேவனுடைய சிரசின் மேலே ஊற்றி தேவனை கனப்படுத்தக்கூடிய ஒரு மகளாய் மாறினாங்க. இன்றைக்கு நீங்கள் கூட மரியாதை போல நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது நம்மை கூட தேவன் அநேகர் மத்தியில் உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். அந்த மகளுடைய பாவங்கள் அங்கே நினைவு கூறப்படல, இந்த மகள் செய்த நன்மைகள் அந்த இடத்துல நினைவு கூறப்படுது. ஹலேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நாம கூட தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செய்திருப்போம் என்று சொன்னால், நாம தேவனிடத்துல அன்பு கூறும் பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்மை தேவன் மற்றவர்கள் மத்தியில் எப்படி காண்பிப்பார் என்று சொன்னால், பரிசுத்தம் உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் தேவன் காண்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹலேலூயா. ஆகவே அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட தேவனிடத்துல அன்பு கூறுங்கள். ஹலேலூயா. தேவனிடத்துல அன்பு கூறும் பொழுது உங்களுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் என்ன பண்ணுவாராம், இரக்கம் செய்யக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். ஹலேலூயா. இன்றைக்கு என் வாழ்க்கையில அநேக நன்மைகள் நடக்கலங்க, ஆண்டவர் என்னை இரக்கம் பாராட்ட மாட்டாருங்க, ஆண்டவர் என்னை தண்டிச்சிருவாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. அன்பு கூர்ந்து பாருங்க, தேவன் உங்களுக்கு இரக்கத்தை காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஹலேலூயா. அது மாத்திரமல்ல, வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 3:4 வாசிக்கும் பொழுது, அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிப்பிடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஹலேலூயா. இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இங்கே சாலமோன் ராஜா என்ன பண்ணுறாருனா, தேவனுக்கு பலி செலுத்துறாரு. பலி செலுத்தின உடனே என்ன பண்ணுறாரு, பலி செலுத்திட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டு படுக்கிறாரு. தேவன் சொப்பனத்தில் அவருக்கு தோன்றி, ஹலேலூயா, என்ன சொல்கிறனா, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஹலேலூயா. அப்போது தேவனிடத்தில் இவர் என்ன பண்ணால், சாதாரணமாக ஒரு பலி செலுத்தி என்ன பண்ணியிருக்கலாம், இவர் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுக்கு தன்னுடைய அன்பை முழுவதுமாய் வெளிப்படுத்தினார். 1000 சர்வாங்க தகன பலிகளை என்ன பண்ணார், தேவனுக்கு என்று செலுத்தினார். செலுத்தின உடனே தேவன் என்ன பண்ணுறாருன்னா, சொப்பனத்தில் தோன்றி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஹலேலூயா. அப்போ எப்பொழுது தேவன் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று சொன்னால், நாம் அவரிடத்துல அளவு கடந்த ஒரு அன்பை காண்பிக்கும் பொழுது. ஹலேலூயா. ஒரு நாள் சாலமோன் சாதாரணமான ஒரு மனுஷன்தான். ஆனால் எப்பொழுது தேவனிடத்துல அதிகமான அன்பை சாலமோன் காண்பித்தாரோ, அப்பொழுது தேவன் சாலமோனை கண்டு பெரிய காரியங்களை செய்தார். ஹலேலூயா. அவருக்கு ஞானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் கனத்தையும் கர்த்தர் கொடுத்து சாலமோனை தேவன் உயர்த்தினார். ஹலேலூயா. என் அன்பு தேவஜனமே, இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை, நீங்கள் விரும்பக்கூடிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றும் என்று சொன்னால், நீங்கள் தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும். ஹலேலூயா. யார் தேவனிடத்துல அன்பு கூறுறீங்களோ, அவர்களை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹலேலூயா. ஆகவே இந்த நாள்ல கூட நாம் யார் மேலேயோ என்ன பண்றோம், அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறோம். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து பாருங்க. அவருடைய பாதத்துல உட்கார்ந்து, அவருடைய சமூகத்துல என்ன பண்ணுங்க, வேதத்தை வாசித்து கொண்டு அவரோடு கூட நெருங்கி பழகி பாருங்க. அவர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹலேலூயா. அவர் ஒரு மடங்கு இல்லை, 1000 மடங்கு உங்களுக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே என் அன்பு தேவச்சனமே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட தேவன் மேலே அளவு கடந்த அன்பை வையுங்கள். அவரிடத்தில் எப்படி அன்பு காட்ட முடியும், அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது அவரிடத்தில் நீங்கள் அன்பு காட்டக்கூடியவர்களாய் மாறுவீங்க. ஹலேலூயா. ஆகவே சாலமோனைப் போல, தாவீதைப் போல, அதே போல மரியாளைப் போல நாம் யாவரும் என்ன பண்ணுவோம், தேவனிடத்தில் அன்பு காண்பிப்போம். கர்த்தர் நமக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்து நம்மை ஆசீர்வதித்து தேவன் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். சிறிய ஜபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்வதற்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் சொன்னீங்களே ஆண்டவரே, அப்படியாய் தகப்பனே உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நீர் இரக்கம் செய்கிற தேவன் என்பதை விளங்கிக் கொண்டு, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மிடத்தில் அளவு கடந்த அன்பை காண்பிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். தேவ கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் வழிநடத்துவீராக. உன்னுடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.